நம்ம சேனலில் ஏற்கனவே குழம்பு பிடி இருக்கிறதுனாலும் இப்போ வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்க வந்து குழம்பு பிடி போடுங்க ஆண்டின்னு ஒவ்வொரு இடையும் கேட்குறதுனாலையும் நாங்கள் திரும்ப குழம்பு பிடி போட்டிருக்கிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 100 கிராம் வத்தல், இது வந்து 75 கிராம், 100 கிராம் பாக்கெட்லேருந்து தான் உடைச்சேன், அதில் முக்கால் சைஸு என்ன முக்கால் மல்லி, இது வந்து 50 கிராம் இருக்கும், 50 கிராம் இருக்கும். சீரகம் இந்த மூணே மூணு தான் கருவேப்பிலை வாசத்துக்கு, கருவேப்பிலை வாசமும் நல்லாயிருக்கும் ருசியும் நல்லாயிருக்கும். இதை இப்போ வந்து வறுக்க போகிறோம். இப்போ இதை முதல்ல போட்டு ட்ரையாக வறுக்கணும், ட்ரையாக வறுக்கணும், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லே போடுங்க, இல்லாட்டினா மேலே இருக்க தோரெல்லாம் கருகிரும். நான் இதோடய சேர்த்து சீரகத்தையும் போட்டுறேன். நல்லா இது முக்கா வறுவழு முக்காவாசி வறுவிட்ட பிறகு கருவேப்பிலையும் போட்டோம்னா கருவேப்பிலை நல்லா வதங்கிடும். நல்லா ஒரு முக்காவாசி சூடாயிருச்சு, இந்நேரம் கருவேப்பிலையும் போட்டோம்னா கருவேப்பிலை வந்து நல்லா சுக்கா சருகா போயிடும். நமக்கு மிக்சியில் திரிக்கிறதுக்கு ஈஸியாக நல்லா இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சருகாயிடும். இதாயிடுச்சு, நான் இப்போ இதை தட்டிட்டு அடுத்து வத்தலை போட போகிறேன். இதில் போடுறேன் வத்தல் வறுக்கிறதுக்கு நான் 1 டிராப் எண்ணெய் விடுறேன். இவ்வளவுதான் எண்ணெய், அவ்வளோ வத்தல் இது பண்ணுறதுக்கும். நான் வந்து எல்லா பக்கம் வறுபட ஆரம்பித்த உடனே நல்லா டெட்டு ஸ்லோ இதில் வச்சுட்டேன், சிம்மில் வச்சுட்டேன், வச்சுட்டு அது கொஞ்சம் பரட்டி பரட்டி விட்டோம்னா நல்லா வறுபட்டுரும். அப்புறம் இதை கொண்டு போய் வெயிலில் வச்சோம்னா சல சல சலன்னு காஞ்சிரும். அதுக்கு பிறகு திரிக்கிறதும் ஈஸியாக இருக்கும், நமக்கு ப்ரிசர்வேஷனாகவும் இருக்கும். இதை நல்லா நீங்கள் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சுருங்க. 1 மணி நேரம் வெயிலில் வச்சா கூட போதும், நம்ம ஊர் வெயிலுக்குன்னா. இப்போ நல்லா கொஞ்சம் சில் வெதரில் இருக்கிறவங்கள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வெயில் வந்த அப்புறம் வெயிலில் வச்சு எடுங்க. அப்படியே நல்லா சூடாயிடுச்சு, நான் இப்போ இதை கொண்டு போய் இதில் தட்டிட்டு வெயில் வண்டே போட்டுறேன். எனக்கு 1 மணி நேரம் காஞ்சாலும் போதும். சரி, ஓகே. திரிக்கிறதுக்காக இது இன்னும் கொஞ்சம் அடுத்த இதில் சேர்த்து போட்டுருவோம். இது எவ்வளோ நேரம் இருந்தது? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருந்தது, கூட தான் இருந்தது. நான் இதை கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன், இது தேவையான அளவு. சரி சரி, போதும், இவ்வளோ போதும். குழம்பு பொடி ரெடி. இந்த குழம்பு பொடி வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி தட்டாம்பேத்து குழம்பு, ஈவன் மஷ்ரூம் குழம்பு, இப்படி என்ன குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறோமோ இந்த மாதிரி குழம்பு, நாங்கள் எந்த இதுலெல்லாம் குழம்பு பொடி போடுங்கன்னு சொல்கிறோமோ அதுலெல்லாம் இது போடலாம்.